ஒயிட்னிங் அந்த ஒரு கிரீம் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கின் ஒயிட்னிங் அந்த ஒரு கிரீம் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த கிரீம் வந்து நிஜமாவே எப்படி வந்து வர்க் ஆகுது, இவங்க வந்து நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து போட்டுருப்பாங்க, அது நிஜமாவே வர்க் ஆகுதா, அந்த கிரீம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க ஒன்னு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம அந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து 1 tablespoon ரைஸ் எடுத்திருக்கேன், அண்டு ஒரே ஒரு தடவை மட்டும் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி நான் சோப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சோப்பை வந்து இந்த மாதிரி டவ் சோப்பை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். எனக்கு இதில் போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஓகேங்க, இந்த சோப்பு ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம சோப் பண்ண தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். நான் வந்து 6 hours தான் சோப் பண்ணேன். நீங்கள் வந்து ஹோல் டே கூட சோப் பண்ணலாம், ஓவர் நைட் சோப் பண்ணலாம், பட் நான் 6 hours தான் சோப் பண்ணேன். அண்ட் இந்த டவ் சோப் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல, அது இந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சோள மாவு வந்து எடுத்துக்கணும். நான் வந்து எல்லாம் கம்மியாக தான் போடுறேன். அண்ட் வந்து இது வந்து பால் பவுடர், நம்ம வந்து அமுலில் இருக்க பால் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், பிகாஸ் நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, என்ன தான் எனக்கு ரிசல்ட் வந்தாலும் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்டு நான் வந்து ஆஃப்லைன் எடுத்துக்கணும். அவங்க சொன்ன இன்க்ரீடியண்ட்லாம் இவ்வளோ தான். ஸோ எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க அடுப்பில். ஸோ வச்சுட்டு நல்லா நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கட்டி கட்டி அந்த பால் பவுடர்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ நம்ம பீட் பண்ணும்போது தான் அது வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பீட் பண்ணோம், இப்படி தான் பொங்கி வரும் பால் பொங்குற மாதிரி. ஸோ இன்னும் கூட நீங்கள் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நார்மல் ஆகிடும். ஸோ இது வந்து டைம் ரொம்பவே எடுக்கிறது இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் க்ரீம், இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் க்ரீம். கொஞ்சம் வந்து ஆற வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள், சூடாக அப்ளை பண்ணிட போகிறீங்க. ஸோ என்னோடய கை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன், பிகாஸ் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணல எனக்கு தோணவே இல்லை. இந்த இன்க்ரீடியண்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் என் ஃபேஸ் வந்து டேமேஜ் பண்ண விரும்பல. ஸோ நான் என்னோடய ஹேண்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அவங்க வந்து ஹேண்ட், லெக் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் ஹேண்டில் டெஸ்ட் பண்ணலான்ட்டு ஹேண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து 15 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 15 minutes நல்லா காய வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இதை நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக மசாஜ் கொடுக்கணுமா? ஸோ ஜென்டில் மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் என்னோடய ஹேண்ட் நான் காட்ட மாட்டேன், பிகாஸ் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க வரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு பிஜிஎம் போட போகிறேன். நான் தான் என் வாயில் தான் பிஜிஎம் போட போகிறேன். இப்போ கவுண்டன் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 பிஜிஎம் போடு. டேன் 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 டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, பிகாஸ் நான் பிஜிஎம் ரியல் பிஜிஎம் போட்டேன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் யூடியூப்பில். ஸோ இப்போ தான் என் ஹேண்ட் இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஷாக் ஆகிருப்பீங்க, ஏன்னா கொஞ்சம் பிரைட் அண்ட் லுக் கொடுத்துருக்கு. நம்ம நார்மலாக சோப்பை வந்து கையில் போட்டு 10 நிமிஷம் அதை காய விட்டு வாஷ் பண்ணால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் ஒரு லுக் வந்து கொடுக்கும் ஹேண்டில். நம்ம நார்மலாக கையிலலாம் துணி துவச்சோன்னா நம்ம ஹேண்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பிரைட்டாக தானே காட்டியிருக்கோம் அந்த லுக். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் கொஞ்ச நேரம் பொறுத்த என்னோடய ஹேண்டை காட்டுறேன். இது வந்து ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ, இப்போ நான் ஈவினிங் காட்டுறேன் ஹேண்டை. உங்களுக்கு ஏதாச்சும் ரிசல்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து தெரியல பர்சனலி, எனக்கு பிரைட்டன் ஆகின மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு கையுமே ஈவனாக ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோடய இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ் பண்ணுன்னே தோணாது யாருக்குமே. ஸோ எனக்கு இப்படி தாங்க தெரியுது. உங்களுக்கு நான் என்னென்ன டேரக்ஷன்லலாம் என் கையை உங்களுக்கு காட்ட முடியும், உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் இத்தனை டேரக்ஷனில் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிரைட்டாக தெரிஞ்சதுன்னா. எனக்கு தெரியல, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஹோம் ரெமெடிஸ், பேசிக் ஹோம் ரெமெடிஸில் நல்ல ரிசல்ட் இருக்கும், பட் ஹோம் ரெமெடிஸ் இவ்வளோ குவிக்காக வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது, ரொம்பவே டிலே ஆகும். பட் ஹோம் ரெமெடிஸில் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம என்ன கலர் நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் அது நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. பிகாஸ் நம்மளோட ஜீன் கலரே நம்மளுக்கு பிளாக் தான், நம்ம ஜீன் கலரே நம்மளுக்கு ஒயிட்டு தான், ப்ரௌனு தான் அப்படின்னு
இருக்கும்போது எப்படி அந்த கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும், கிரீன் என்ன கலரோ அதுதான் நம்ம கலர், இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு வந்திருக்கோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எடுத்துக்கோங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு மேக்கப் போட்டு உங்கள் ஃபேஸை வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக எடுத்து காட்டுங்க. ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது இல்லை ஒரு காலேஜ் போகும்போது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒரு மேக்கப் ஒரு சின்னதாக ஒரு மேக்கப் போட்டு ப்ளசண்ட்டாக உங்கள் லுக்கை வந்து ப்ளசண்ட்டாக வச்சுக்கோங்க. அதுவே வந்து மோஸ்ட்டாக வந்து ரொம்பவே போதும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு 500 ருபீஸ்க்குலாம் ஒரு மேக்கப் கிட் வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு ப்ராடக்ட் 500 ருபீஸ்ன்னு நான் போடல, ஒரு ஒரு மினிமம் பேசிக்காக தேவைப்படுற ஒரு மினிமம் ஒரு கிட்ட வந்து 500 ருபீஸ் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக என்னோடய வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறதுக்கு பாய் பாய்.